தமிழக கிராமங்கள் சிலவற்றில் திரு லீ குவான் யூவுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன. சிங்கப்பூரில் வேலை செய்து சொந்த ஊருக்கு திரும்பிய ஊழியர்கள் அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள இந்த கிராமம் சிங்கப்பூரிலிருந்து சுமார் 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆனால் இங்குள்ள பலருக்கு திரு லீயின் மறைவு சொந்த குடும்பத்தில் நடந்த ஒரு துக்கம் போன்று. நாங்கள் எல்லாம் சிங்கை சென்று இன்றைக்கு வாழ்க்கையிலே உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு வழிகாட்டியாக இருந்தவர் ஐயா லீ குவான் யூ அவர்கள். அவர்கள் எங்களுடைய குடும்பத்திலே ஒருவரை ஒரு சகோதரரை இழந்து விட்டதை போல பெரும் வேதனையிலே நாங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 2-3 தலைமுறைகளாக சிங்கப்பூருக்கு வந்து வேலை பார்த்து சென்ற குடும்பங்கள் இங்கு உண்டு. அந்த குடும்பங்களுக்கெல்லாம் சிங்கப்பூரோடும் திரு லீயோடும் உணர்வு பூர்வமான பிணைப்பு உண்டு. 18 வயதில் நான் சிங்க சென்று சம்பாதித்து களை எடுத்து வயல் சென்று சம்பாதித்தலாம் உயர்ந்த நிலைக்கு இருக்கிறது என்றால் தந்தை லீ குவான் யூ அவர்கள் தந்தை லீ குவான் யூ சிங்கப்பூர் இல்லை என்றால் இன்றைய கிராமம் உள்ளிக்கோட்டை கிராமம் மட்டுமல்ல கூப்பாசிக்கோட்டை பரவாக்கோட்டை திருப்பாலங்குடி ஆலங்கோட்டை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளாக இன்று உயர்ந்திருக்கிறது என்றால் தலைவர் லீ குவான் யூ அவர்களும் திரு கோச்சோக்டாவும் அவர்களும் திரு லீஷியாங்களும் அவர்களும் செய்த உதவி என்று தான் சொல்ல வேண்டும். தங்களுக்கு முகவரி தேடித்தந்த மனிதரின் முகத்தை அச்சிட்டு ஆங்காங்கே ஒட்டி மாலையிட்டு வணங்கி வருகின்றனர் சிலர். தங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றிய மாமனிதருக்கு இந்த கிராமத்தில் உள்ள பலர் ஒன்று கூடி மெழுகுவர்த்தி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். லீஷா எனப்படும் லிட்டில் இந்தியா கடைக்காரர்கள் மரபுடைமை சங்கம் திரு லீ குவான் யூவுக்கு அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்திருக்கிறது. கேம்பல் லேனில் அதற்கென தனியிடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சமூக அஞ்சலிக்கான அந்த கூடாரத்தில் இன்றிலிருந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தலாம். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திரு லீ குவான் யூவின் படம் அங்கே வைக்கப்பட்டுள்ளது. அவரை பற்றிய நினைவுகளையும் அனுதாப குறிப்புகளையும் எழுத புத்தகம் ஒன்றும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. லீஷா இன்று ஊடகங்களுக்கு அனுப்பிய அறிக்கையில் அந்த விவரங்கள் இடம்பெற்றிருந்தன. தீவெங்கும் உள்ள பல்வேறு இடங்களில் சிங்கப்பூரின் முதல் பிரதமருக்கு அஞ்சலி செலுத்த லீஷாவை போல மற்ற பல அமைப்புகள் ஏற்பாடுகள் செய்துள்ளன. திரு லீ குவான் யூவிற்கு அஞ்சலி செலுத்த திரளும் பல்லாயிரக்கணக்கானோருக்கு தகுந்த வசதிகளை வழங்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. இன்று மிகவும் சீரான முறையில் மக்கள் நாடாளுமன்றத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்த முடிந்தது. அவர்களுக்கு செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் பற்றி அறிந்து வந்தார் எமது நிருபர் கவிதா ராமு. மறைந்த திரு லீக்கு பொதுமக்கள் இன்று தொடர்ந்து இறுதி அஞ்சலி செலுத்தினர். நேற்று எதிர்பாராத அளவில் மக்கள் வந்து குவிந்ததால் நீண்ட வரிசை. 8 மணி நேரம் வரை காத்திருக்க வேண்டிய நிலை. அதற்கு உடனடியாக தீர்வு காணும் வகையில் அதிகாரிகள் இன்று மாற்று ஏற்பாடுகளை செய்தனர். இன்று காலை 7 மணி முதல் நாடாளுமன்றத்தினுள் செல்லும் வரிசை பாடாங்கிலிருந்து தொடங்கப்பட்டது. முதியோர் உடற்குறையுள்ளோர் போன்றவர்களுக்கு தனி வரிசை ஒதுக்கப்பட்டது. சுட்டெரிக்கும் வெயிலிலிருந்து பாதுகாக்க கூடாரங்கள் அமைக்கப்பட்டன. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நேத்தோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்குது போய் பார்க்கறதுக்கு. அவங்க வந்து எல்லா கியூலாம் நல்லா செஞ்சு எல்லாருக்கும் அந்த போய் பார்க்கறதுக்கு வழி விடுறாங்க பாருங்க. அதனால எல்லாருக்கும் போய் பார்க்கணும்னு ஆர்வம் இருக்குல்ல, அதனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேரம் ஆக ஆக காத்திருக்கும் நேரம் அதிகரித்த போதும் யாரும் அது பற்றி குறை கூறவில்லை. திரு லீயை இறுதி முறையாக பார்த்திட வேண்டும் என்ற எண்ணமே மனத்தில் இருந்ததாக கூறினர் எங்களுடன் பேசியவர்கள். நேற்று கொஞ்சம் பயமா இருந்தது, நான் பார்த்தது கியூ ரொம்ப தூரமாக தான் இருந்தது. அப்புறம் இன்னைக்கு சொன்னாங்க சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்கன்னு. ஆனால் இது பரவாயில்ல, இது வரைக்கும் நாங்கள் வந்துட்டோம். அதை பற்றி ஒன்று எனக்கு அவ்வளோ தூரமாக தெரியல. இங்கே வந்து தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுற முடிய ஆகிடுச்சு. மற்றபடி அங்கேருந்து வர்றதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஒன்றும் அவ்வளோ சிரமமாக தெரியல. ஏன்னா நான் பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் அது எனக்கு சிரமமாக தெரியல. வரிசையில் நிற்பவர்களுக்கு தண்ணீரும் உணவும் வழங்கப்பட்டன.
குடைகளும் விநியோகிக்கப்பட்டன. ஒரு 1.5 மணி நேரம் நிற்கிறேன். சிறப்பு வசதிகள்னா நடுநடுவில் வந்து பிள்ளைங்களாம் வந்து தண்ணி கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் சில பேர் வந்து பிஸ்கெட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். பள்ளி மாணவர்கள் பலரும் நாடாளுமன்றத்திற்கு வந்து பிரியா விடை அளித்தனர். இப்போ வந்து நம்ம வரதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்கூலில் கூட வந்து பல ட்ரிபியூஸ்லாம் எழுதிக்கிட்டு தான் வந்தோம். இங்கே வந்து நம்மளுக்காக நம்ம ஸ்கூல்லேயே வந்து பல அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தண்ணியில் இருந்து டிரான்ஸ்போர்ட் வரைக்கும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அஞ்சலி செலுத்த விரும்பும் பொதுமக்களுக்கு வசதியாக ரயில் பேருந்து சேவைகள் இன்று நீட்டிக்கப்பட்டுள்ளன. இரவு நேர பேருந்து சேவைகள் காலை 6 மணி வரை செயல்படும் என்று SMRT தெரிவித்துள்ளது. மறைந்த திரு லீ கோன் யூக்கு அஞ்சலி செலுத்த ஆயிரக்கணக்கானோர் வந்து கொண்டிருக்கின்றனர். அஞ்சலி செலுத்த வருவோருக்கு வசதியாக பல சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முதியோர், கர்ப்பிணிகள், சிறு பிள்ளைகளோடு வருவோருக்கு தனி வரிசை ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கு வருவோர் பொது போக்குவரத்தை பயன்படுத்துமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். பாடாங்கிலிருந்து வசந்தம் தமிழ் செய்திக்காக கவிதா ராமன்.